திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பன்றிகள் நடமாட்டத்தால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு காய்ச்சல் பரவி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட நன்னப்ப நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். வீடுகளிலிருந்து கழிவுநீர் வெளியேற வசதி இல்லாததுடன் குப்பைகள் அகற்றப்படாததால் இப்பகுதி மக்கள் நோயின் பிடியில் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் மாநகரின் பிற பகுதிகளில் பன்றி வளர்ப்பவர்கள் இப்பகுதியில் மேயவிட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நன்னப்பா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏபி நகர், பிஸ்மி நகர் உள்ளிட்ட இடங்களில் மர்ம காய்ச்சலை பரப்பும் பன்றிகளை நடமாடவிட்டு மாநகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே ரொம்ப காலமாக பன்னி தொல்லை அதிகமாக இருக்குது. சரியான அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாருமே இங்கே சின்ன குழந்தைங்க அதிகமாக இருக்குது. அடிக்கடி காய்ச்சல், சளி, கொசு தொல்லையும் அதிகமாக இருக்குது. பன்னினால தான் அதிகமாக கொசு வருது. இந்த ரோடு வசதி, ஒரு ரோடு வசதி சாக்கடை எதுவுமே இல்லாதனால தான் பன்னிங்கெல்லாம் அதிகமாக இங்கிட்டு வருது. நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாதாரத்தில் ரொம்ப ஏழ்மையான மக்கள் என்ன செய்ய இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே தான் குழந்தைகள் வளர்றாங்க, இங்கேயே தான் வந்து என்ன செய்யுங்க பெரியவங்க நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான பன்னிகள் என்ன செய்யுது இங்கே திரிய விட்டுக்கிருக்காங்க. இதுக்கு பல முறை நம்ம மாநகராட்சி நேரில் கொடுத்தாலும் ஒரு கண் துடைப்பு தான் என்ன செய்கிறாங்க, ஒரு பன்றியை மட்டும் பிடிச்சிட்டு நாங்கள் பிடிச்சிட்டோங்கிற பேப்பரில் என்ன செய்கிறாங்க போட்டுட்டு அதோட சரி முடிச்சுக்கிறாங்க.